ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷயம் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து தீபாவளிக்காக வாங்கின பட்டாசு, அதாவது ஃபேன்சி பட்டாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே இங்கே இருக்கு. ஸோ பாருங்க, ஒரு கடை வச்சிருக்க மாதிரியே வச்சிருக்கேன் நான். இப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது மொத்த விலை வந்து 4000, பட் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கல. என் தம்பிக்கு வந்து நம்ம மன்னார்குடி ஆர்டிஎஸ் பட்டாசு கடை இருக்குது இல்லையா, ஸோ அங்கேருந்து வந்து அன்பளிப்பாக அதை கொடுத்தாங்க. ஸோ ஆர்டிஎஸ் பட்டாசு கடைக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் இது வந்து இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னென்ன அப்பூட்டி வந்து இப்போ சொல்லுவான், அப்பூட்டி அதெல்லாம் என்னென்னு சொல்லு. இது வந்து புஸ்வானம், ஃப்ளவர் பாட், புஸ்வானம், இது வந்து ரெண்டுமே கலந்தது, ஃப்ளவர் பாட்டு ப்ளஸ் சக்கர். ஓகே, சக்கரனா சக்கரம் மேலே சக்கரமாக சுத்தம். ஓ, இது வந்து 30 ஷாட்டு. இது ரெண்டுமே சிங்கிள் அவுட்டு. இது வந்து வனிதா பிராண்டு, இது வந்து லவ்லி. ரெண்டுமே சிங்கிள் அவுட்டு. ஆமாம், ரெண்டுமே சிங்கிள் அவுட் தான். 2 பீஸ் இது வந்து, இதுவும் 2 பீஸ், இதுவும் 2 பீஸ். ஓகே, அப்புறம் இது ஹல்க் வாரியர் இருக்கு. இது வந்து ஃப்ளவர் பாட்டு வித் சவுண்டு, அதாவது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கேட்கும் அந்த அளவுக்கு சவுண்ட் வரும். ஜெஸி பாவும் இது. அப்புறம் இது டெக்ஸ்டர், 2 பீஸ் ஃப்ளவர் பாட்டு, 2 பீஸ் புஸ்வானம். சரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. தம்பி மத்தாப்பு, இது டோனட்ஸுங்கிறது. இது வந்து கிரீன் கலர் சக்கர், கிரீன் கலர் சங்கு சக்கரம். சங்கு சக்கரம், ஆமாம், சங்கு சக்கரம் கிரீன் கலர். இது இது வந்து ரெட் கலர் சங்கு சக்கரம் பீஸா கலரு. ஆமாம், இது ரெண்டுமே வந்து அஜந்தா பிராண்ட். இந்த டோனட்டுங்கிறதும் பீஸாங்கிறதும் அஜந்தா பிராண்டு. ஓகே, மற்ற எல்லாமே இது வந்து கம்மி மத்தாப்பு. ஆமாம், இது எல்லாமே கம்மி மத்தாப்பு. இது ஒரு கம்மி மத்தாப்பு பிராண்டு, ரமேஷ் அப்படிங்கிற பிராண்டு. ஓகே, இது வந்து காக் பிராண்டு, மேரி கோ ரவுண்ட். இது என்னது, கம்மி மத்தாப்பா? அதான், 2 இன் 2 பிளஸ் 1 2 இன் 1. சரி, ஓகே. இது அது ரெண்டும் கம்பி மத்தாப்பு, அது கிரீன் கலரு, இது நார்மல் எலக்ட்ரிக்கு. இந்த கூகுள்ங்கிறது வந்து அஜந்தா பிராண்ட், 5 பீஸ் ஃப்ளவர் பாட்டு, 5 பீஸ் இருக்கிற சங்கு சக்கரம், 5 வெவ்வேறு கலரில் இருக்கும். ஓ, அவ்வளோதானா? நான் இது ஏதோ வெடிகுண்டு நினச்சி இதை ஆட்டாமல் ஆட்டாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதோ பெருசாக டப்புன்னு மேலே படிச்சு வெடிச்சிருமோன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இன்றைக்கி ரகலை பண்ண போகிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்குமே வந்து நான் வீடியோ எடுத்து நாளானிக்கு தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வரான் சென்னையிலேருந்து. ஸோ சென்னையிலேருந்து அவன் வரான், நாளைக்கு வந்ததையுமே அவனை வச்சு இது எல்லாத்தையும் ஒரு ட்ரையல் பார்த்து அவனுக்கு எதுவும் அவன் ஒழுங்காக வச்சாதான் நாங்கள் பக்கத்தில் போய் நிற்பேன், இல்லைனா பக்கத்துலேயே நாங்கள் போக மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். டடா, எல்லோரும் மாடியில் மீட் பண்ணுவோம். ஓகே, டடா. ஹாய், இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். இந்த தீபாவளிக்காக வாங்கினது. ஸோ தீபாவளிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ஐ மீன், இந்த இயரிங், மெஹந்தி இதெல்லாம் வந்து தீபாவளிக்காக வாங்கினது. மற்றதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து இந்த டைமில் வாங்கிட்டால் தான் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால நான் வாங்கிட்டேன். ஸோ என்னெல்லாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டு காமிச்சிடறேன். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொட்டு வச்சா நீ அழகாக இருப்பே அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் ரவுண்டு பொட்டு, ஸ்டிக்கர் பொட்டு. அண்ட் இது வந்து ஸ்டோன், சரிதா? ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதை எடுத்தேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன் பிகாஸ் வெடியெல்லாம் வச்சுட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அண்ட் லிப்பாம், ஹிமாலயா லிப்பாம். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன், அதனால் வந்து நான் புதுசு வாங்கிட்டேன். இது வந்து 6 மந்த் வரும். என்னடா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து மொத்தமாக எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1500 தான். இது வந்து 4 மாதத்துக்கு மேலேயே வரும். ஸோ ஒரு 4 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து 1500 வந்து ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது, மேலே வரும், அதுக்கு மேலே வரும். இதெல்லாம் வந்து 6 மந்த்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப வருஷம், 1 வருஷம் கூட நான் யூஸ் பண்ணுவேன். அண்டு இது வந்து லிப்பாம், ரெண்டுமே லிப்பாம். இது வந்து காஜல், நான் காஜல் ட்ரை பண்ணதே இல்லை, தெரியுதா? ப்ளூ ஹெவனோட காஜல், ஐயோ தெரிய மாட்டேங்குது, ப்ளூ ஹெவனோட காஜல். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுவோம், அதாவது வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இது வந்து அம்மாவுக்கு ஸ்டிக்கர் போட்டு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு அவங்களுக்கு. ஹுடா, ஹுடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹுடா பியூட்டியோட லிக்விட் மேட், மேட் லிப்ஸ்டிக், மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வாங்கினேன். இந்த கலர் நான் ட்ரை பண்ணதில்ல, ஸோ அந்த கலர் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இன்னும் நான் ஓப்பன் பண்ணல. அண்ட் மெஹந்தி வாங்கினேன் தீபாவளிக்காக, பட் வந்து நேற்று எனக்கு தெரில, நானே தூங்கிட்டேன். வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். மறுநாள் காலைல, ஐ மீன் இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணேன். அதாவது ட்ரெஸ் எல்லாம் கலெக்ஷன் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ அதனால் அது தூக்கம் வந்தாலும் தூங்கிட்டேன். ஸோ நான் மெஹந்தி போடவே இல்லை, பட் நான் மெஹந்தி போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் எஸ், இந்த இயரிங் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாரியெல்லாம் இருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாத்துக்குமே வந்து இது சூட் ஆகும், எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு கூட இது போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த இயரிங் எடுத்தேன், கோல்டன் கலர், கோல்டன் மெட்டல். அண்ட் இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி, தெரியுதா? ஸோ இதுவுமே வந்து இதோடய ப்ரைஸ் வந்து 110, சூப்பராக இருக்குது. மழை பெய்யுது பயங்கரமாக, சவுண்டு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயரிங் எடுத்தேன்,
அண்ட் இந்த இயரிங் கூட எடுத்தேன். இது நீட்டாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்து, ஜஸ்ட் 50 ரூபீஸ் தான். அதனால் சரி இதுவும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இதுவும் எடுத்தேன். நான் கேமராவை பார்த்தே பேசிகிட்டு இருக்கேன் உங்களை பார்த்து பேசாமல். அண்ட் இந்த ரபர் பேண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் 2 பாக்கெட் வாங்கி, ஆனால் ஒரு 1-2 இயர்ஸ் இருக்கும், 1.5 இயர் இருக்கும். அது அப்படியே பிச்சாலே டப்புன்னு பிஞ்சிருது. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ கூட நான் வந்து அதை தான் போட்டிருக்கேன் இங்கே. ஸோ இது சூப்பராக இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ். அண்ட் லிப்பாமோட ப்ரைஸ் வந்து 30-30. ஓகே. அண்ட் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ். ஹுடா பியூட்டி வந்து 60 ரூபீஸ். மற்ற ஸ்டிக்கர் போட்டெலாம் வந்து 10 ரூபா தான். அண்ட் மெஹந்தி உங்களுக்கே தெரியும், 10 ரூபீஸ்னு நினைக்கிறேன். 15 ரூபீஸ் இது. பயங்கரமாக சத்தமாக இருக்குது. அண்ட் வந்து இது பாடி லோஷன், பான்ஸ் பாடி லோஷன். பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணுவேன், பட் இது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 3-4 மந்த்தாக வந்து நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இது பான்ஸ் பிபி பவுடர். இது வந்து என்கிட்ட இருக்குது, என் ஃப்ரெண்டு இது வாங்கியிருக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இது வாங்கியிருக்கேன். சரிதா? ஸோ அது அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக வாங்கினேன், இது நமக்கு கிடையாது. லாக்டோ கேலமின். ஸோ சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் ப்ராடக்ட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதிலே வந்து இது போட்டிருப்பேன். அது பெரிய பாட்டில், எதுக்கும் நம்ம முன்னெச்சரிக்கையாக வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டேன் சின்ன பாட்டில். அண்ட் ஏடிஎஸோட லிப்ஸ்டிக். இது வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிறதுக்காக, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பவுடர், மேக்கப், மை, ஐலைனர் இதெல்லாம் கூட இல்லாமல் இருப்பேன், பட் லைக் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து லிப்ஸ்டிக் நான் நிறைய வாங்கிட்டே இருப்பேன். நிறைய ஷேட் இருக்கீங்க, நியர்லி 25 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன்று. மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கும் இருக்குது, இந்த மாதிரி க்ரீம் லிப்ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரி, ஸ்டிக் லிப்ஸ்டிக். இது வந்து ஐலைனர் L18. ஐலைனர் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இப்போ வந்து போய் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இருக்குது, பட் அது 1 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, பழசாகிட்டதுனால நான் புதுசு வாங்கிட்டேன். L18 ஐலைனர் எப்போவுமே L18 தான். அதுக்கு முன்னாடி டாஸ்லர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டாஸ்லர் போட்டால் கொஞ்சம் கண் எரியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு என்னென்னு தெரியல. ஸோ L18 யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். அண்ட் முல்தானி மிட்டி நம்ம ஃபேஸ் பேக்குக்காக யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான் இந்த பேக்கெட் முல்தானி மிட்டி பவுடர். அப்புறம் டவ் ஷாம்பு. சின்ன டப்பாக தான் வாங்கியிருக்கேன். பெரிய பாட்டில் வந்து நான் வாங்கலை, நம்மள்கிட்ட கொஞ்சம் டப்பு நகி, அதனால் வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன் டவ் ஷாம்பு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வீக் அண்ட் டேமேஜ்டு ஹேர். வீக்கான இந்த டேமேஜான ஹேருக்கு வந்து இந்த டவ் ஷாம்பு. அண்ட் வந்து லோரியால் சீரம். சீரம் வந்து நான் இதுக்கு முன்னாடி லோரியால் யூஸ் பண்ணேன். அது வந்து அந்த ரெட் கலர் கேப் போட்டு இருக்கும் இல்லையா, ஒயிட் பாட்டில் ரெட் கலர் கேப் போட்டு. ஸோ அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இது ட்ரை பண்ணலாம், இது நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்து இது ட்ரை பண்ணுறேன். இது ஃபார் அன்மேனேஜபிள் அண்ட் ட்ரை ஹேர். என்னோடது ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து இது ஏன் அப்படின்னு ஆயில் வச்சா பிம்பிள் வரும்னு சொன்னாங்க டாக்டர். அதனால் நான் ஆயில் வைக்கலை. ஆனால் ஆயில் வைக்காதனால ஹீட் ஆகிட்டு பிம்பிள் வருது. எப்படி பண்ணாலும் இந்த பிம்பிள் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இப்போ கூட ஒன்று வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். அண்ட் ஈவா, எனக்கு ஆரஞ்ச் கலர் தான் பிடிக்கும். பட் அந்த ஷேட் வந்து எனக்கு காலேஜ் டைம் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தும். பட் காலேஜ் டைம் நான் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால நான் அந்த செட் அந்த மைண்ட் செட்டில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ளேவர் மாற்றினேன். இந்த கலர் தான் இப்போ வந்து ஒரு நியர்லி 4-5 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான். ஐயோ, அண்ட் ஃபேஸ் டிஷ்யூ. நைட்டு மேக்கப்லாம் போட்டிருந்தோம் இல்லை ஏதாச்சும் மையெல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஷ்யூ வாங்கி அதில் எண்ணெய் வச்சு நான் ரிமூவ் பண்ணுவேன். மை லிப்ஸ்டிக் மட்டும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அரோமா மேஜிக், அதை வச்சு தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அரோமா மேஜிக் வந்து நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் வீடியோ போட்டு 1 மந்த் ஆகுது நியர்லி. கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றது, அது எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். அரோமா மேஜிக் ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ணலாமா, யார் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாம். அண்ட் ஓகே, அவ்வளோதான். ஸோ வெடியும் பார்த்தாச்சு, இதுவும் வந்து பார்த்தாச்சு. ஸோ தீபாவளி வந்து ஓவர் ஆகிடுச்சு. நாளைக்கு எங்கள் அண்ணன் வரான். ஸோ அவனுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. எனிஹாவ், எல்லோரும் தீபாவளி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கெலாம் வந்து நம்ம வேறு லெவல் இருக்கணும். 2020 வந்து நம்மளை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் இந்த வருஷமே இன்றைக்கே வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுக்கு. ஓகே, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு. இது ஒரு சில பேர் பின்ன இதெல்லாம் போய் காமிச்சிட்டு அப்படின்னு பெருமைக்காக அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இவ்வளோ பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். என்னையோட ஒரு இல்லையா சனிமே, நெக்ஸ்ட் இயர் தான் தீபாவளி. இந்த வார்த்தையை நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம்.